தனுராசி என்பர்களே, பல்வேறு சோதனைகள் இருந்தாலும் உங்களை நோக்கி வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும். உங்க மனசுல வந்து ஒரு திருப்திகள் கொடுத்துட்டே இருக்கும். இறைவன் இன்னைக்கு என்ன தேவையோ அதை படியிழந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும், நேரம் சரியில்லைன்னு எல்லாம் சொல்றா, நேரம் உண்மையாவே சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு எல்லா காரியங்களும் நடக்கிறதே, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ண புண்ணிய காரியங்களும் நல்ல காரியங்களும் அப்பா அம்மா பண்ண நல்ல விஷயங்களும் தான் உங்களை காப்பாத்தின்னு இருக்குன்னு சொல்ல முடியும். வேலை செஞ்சுட்டு இருக்கோ தொழிலும், தொழில் செஞ்சுட்டு இருக்கோ மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குன்னா பாக்கியங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கு. கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி புதிய பிஸ்னஸ் எல்லாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, ரீசர்ச் சம்மந்தமாக நர்சிங் சம்மந்தமாக படித்தவாளுக்கு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ, மருத்துவராக இருந்துருக்கோ, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும். அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜி கற்றுன்னு இருக்கிறவங்க, சாஸ்திரம் படிச்சுட்டுருக்கவங்க, வேத பாடசாலையில் படிச்சுட்டுருக்கிறவங்க, அது மாதிரி வேதாந்தம் கற்றுன்னு இருக்கவங்க, ஆன்மீக விஷயங்களில் நிறைய ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் நல்ல முன்னேற்றமும் ஞானமும் கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் இன்றைய தினம் அதிகமாகவே இருக்குது. இன்றைய தினம் தனுராசி அன்பர்களுக்கு சில விரயங்கள் இருந்தாலும் மனமகிழ்ச்சியோடு இன்றைய தினத்தை கழிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப ஓய்வெடுத்து பல காரியத்தை பண்ணுவீர்கள், அதனால் தவறே கிடையாது, அந்த காரியம் கச்சிதமாக முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, பைரவர் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.